ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மைசோ பிளான சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிரட்டலான ஹாரர் படம் தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட ஒன் லைன் சொல்லணும்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு நன், சர்ச்சில் சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு காலேஜில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அது எந்த மாதிரி காலேஜ் அப்படின்னா, எக்ஸாசிசம்னு சொல்லுவாங்கள்ல இந்த பேய் ஓட்டுற வேலை, அது சம்மந்தமான கிளாஸ் எடுக்கக்கூடிய காலேஜ் தான். அங்கே இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு அங்கே சில பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருப்பாங்க, அவங்களும் பேய் பிடிச்சவங்க தான். அவங்க மூலியமா நடக்கிற சில அமானுஷ்யங்கள் அது பார்த்தா அவங்க லைஃப்ல சின்ன வயசுல ஏற்கனவே நடந்த அமானுஷ்யங்களோட கனெக்ட் ஆகுது. இப்படியே பயத்துல வாழ்ற நம்ம ஹீரோயின் அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தாங்களா இல்ல மாட்டி இறந்து போனாங்களா அப்படிங்கிற கதையை ரொம்ப ஹாரரா ரொம்ப த்ரில்லரா நமக்கு சொன்ன படம் தான் ப்ரே ஃபார் த டெவில். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வைஸ் ஓ பிளான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பொண்ணு கதவை லாக் பண்ணிட்டு உள்ள ரூம்ல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவ கதவை யாரோ பலமா தட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு லேடி தான். அவங்க அவ பேரை சொல்லி ஆனி கதவை தோற அப்படின்னு தட்டிக்கிட்டு இருக்கவே கடைசியில முட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கதவுல, அப்படி ஒரு சத்தம் வேற. இந்த குழந்தை பயந்துகிட்டே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா கதவை திறக்காம. இந்த சீனை இங்க கட் பண்ணி அதே குட்டி பொண்ணு இப்ப வளர்ந்துட்டாங்க, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஆனி. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர் போல் இருக்கு, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடி டாக்டர் தான் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க அம்மாக்கு இருந்தது மனநோயா, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எங்க அம்மா திடீர்னு வந்து என்கிட்ட ரொம்பவே பாசமா இருப்பாங்க, ரொம்பவே நல்லா நடந்துப்பாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த சொல்லிக்கிட்டு இருக்கவே சீன்ஸ் மாதிரி காட்டுறாங்க, ஃபிளாஷ்பேக் மாதிரி. கையில ஒரு சீப் எடுத்துக்கிட்டு என்ன பயங்கரமா தலை செய்ய விடுறேன்ட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த சீன்ஸை காட்டல. அப்படி சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு லைட்டாக கண்ணு கலங்குது. அதை பார்த்துட்டு அந்த லேடி டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் பெத்த அம்மாவே இப்படி பண்ணால் யாருக்கு தான் கஷ்டமாக இருக்காது, சாரிம்மா அப்படின்னு உடனே, கிடையாது எங்கள் அம்மா அப்படி பண்ணலை, எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க, ஆனால் அப்படி அவங்கள செய்ய வச்சது அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த பேய் தான், அவங்களுக்கு சில வாய்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தது, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே டைட்டிலை போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த கதவை தட்டிகிட்டு இருந்தது நம்ம ஹீரோயினோட அம்மா தான். பேய் பிடிக்கிறது மற்றும் பேய் ஓட்டுறது ரொம்பவே ஜாஸ்தியானதுனால வேட்டிகன், அதாவது கிறிஸ்டியன்ஸோட ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை அங்கே போப் கூட இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த பேய் ஓட்டுறது சம்மந்தமாக கிளாஸ் எடுக்கணும், அதுக்கு சில ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்ட்டு எக்ஸாசிசம் ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஸ்கூலில் தான் இப்போ காமிச்சிட்ருக்காங்க. இங்கே தான் நம்ம ஹீரோயின் ஐடி கார்டை காமிச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே சேர்றதுக்காண்டி தான் முதல்ல அந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாசிசம் கிளாஸை வந்து ஜென்ஸ், அதாவது சர்ச் ஃபாதர் மட்டும்தான் படிக்க முடியும், லேடிஸ் வந்து படிக்க முடியாது. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வேறு ஒரு கிளாஸ் படிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது இந்த பை பிடிச்சவங்க எல்லாம் அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு தான் அங்கே இருந்துட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். ஹீரோயின் ஒரு கிளாஸில் உட்காந்துருக்காங்க, அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு லேடி டாக்டர் தான். அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குன்னு வரவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மனநோயால் அவதிப்படுறவங்க தான், பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போல் இருக்கு, பேயிலெலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை, இங்கே வர்ற பேஷண்ட்ஸுக்கு முதல்ல மனநோய் இருக்கான்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதிலலாம் ஒத்து வரல அப்படின்னா மட்டும்தான் அவங்க இங்கே இருக்கிற சர்ச் ஃபாதருங்க கிட்டே விடணும், அவங்க அந்த பேய் ஓட்டுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தா இங்கே பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுக்குற வேலை தான் பார்க்குறாங்க. ஒரு ஒரு ரூமும் ஓப்பன் பண்ணணும்னா ஆக்சஸ் கார்டு வேணும், சும்மாலாம் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி போய் பார்த்துட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அங்கே பின்னாடி டாக்டர்ஸ் நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா நினைக்கிறாங்க அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு, அதெல்லாம் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இங்கே ஹீரோயின் வந்து அந்த குட்டி பொண்ணு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு பேர் நேட்டலி, அந்த பொண்ணு கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க ஹீரோயின் பார்த்த உடனே. அந்த பொண்ணுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிருது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க அம்மா பண்ணதை. ஃபஸ்ட்டு சீனில் சொல்லியிருப்பாங்க இல்லையா எங்கள் அம்மா என்னை குடும்பப்படுத்துவாங்க அப்படின்ட்டு, பார்த்தா அந்த அம்மா கையில் ஒரு சீப்பு வச்சுக்கிட்டு தலை செய்ய விடுறன்ற பேரில் அவங்க முடியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு. இதை காமிச்சிக்கிட்டே மழை பெய்யறதுனால ஜன்னலை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. ஜன்னலை மூடிட்டு பார்த்தா அந்த கண்ணாடியில் பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது, சட்டுன்னு திரும்பினா அங்கே யாருமே இல்லை. பார்த்தா அவங்க கதவுக்கு வெளியே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. இவங்க பயந்துக்கிட்டே போய் கதவை திறக்கிறாங்க, வெளியில் பார்த்தா யாரையும் காணும், ஆனால் நமக்கு தெரியுது இவங்க பின்னாடி யாரோ நின்றுட்டு அந்த சைடு நடந்து போகிற மாதிரி. அடுத்த சைடில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேஷண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆனி ஆனி அப்படின்ட்டு இவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறாங்க, சட்டன்னு திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு நிற்கிது. நீ எப்படிம்மா வெளியே வந்த, வெளியெல்லாம் வரக்கூடாதுமா, உள்ளே போகலாமா அப்படின்ட்டு உள்ளே விட்டுட்டு இவங்க மறுபடியும் நடந்து போகிறாங்க. வேற ஒரு இடத்துல அங்கேயும் அதே மாதிரி வாய்ஸ் கேட்குது இவங்க அம்மாவோட வாய்ஸு. திடீர்னு பார்த்தா கொடூரமாக கத்துற ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்குது. அப்படியே அந்த வாய்ஸை நோக்கி போகிறாங்க, பார்த்தா ஒரு ரூமில் கதவை திறந்துருக்கு, அங்கேருந்து தான் சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா அங்கே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அந்த லேடியோட வாய்ஸ், அந்த பேய் பிடிச்ச லேடி வாய்ஸ் வந்து பார்த்தா அங்கே வந்து ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிட்ருக்காங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அங்கே நடக்கிறது அந்த எக்ஸாசிசம் கிளாஸ் தான். ஸோ ஃபுல்லும் ஜென்ஸாக இருக்காங்க, அங்கே ஒரு ஃபாதர் நின்று கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு, இவரை ப்ரொஃபஸர்னு வச்சுக்கலாம். ஹீரோயின் போயிட்டு நைஸாக அந்த கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க. பட் அந்த ப்ரொஃபஸர் பார்க்குறாரு, பெருசாக ஒன்றும் சொல்லலை. இப்போ அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுறாரு.
அந்த லேடியோட வாய்ஸ் கேட்டது இல்லையா, அந்த லேடி பேர் வந்து எலனா. இந்த கேஸை பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தாங்க பேய் பிடிச்சதில், அவங்கள காப்பாற்றவே முடியாது. அந்த லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்கள இங்கே கொண்டு வந்தால் ஒன்று வேட்டிக்கனுக்கு அனுப்புவாங்க, அப்படி இல்லாட்டி அவங்க இறந்துருவாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு, நீங்கள் வந்து ரொம்பவே தைரியமாக இருக்கணும் இந்த மாதிரி எக்ஸாசிசம்லாம் பண்ணும்போதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த எலனாவும் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அடுத்த சீனில் ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது, அங்கே போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எலனாவோட வாய்ஸை வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவள் பர்டிகுலராக ஒரு வேர்டை அங்கங்கே யூஸ் பண்ணுறான் அந்த எலனா, என்னன்னு பார்த்தா த வாய்ஸ் அப்படின்னு வருது. அவளுக்கும் வாய்ஸ் கேட்குற மாதிரி அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதை ஆரம்பத்தில் அந்த லேடி டாக்டர்கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு வந்துருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது அப்படின்னா. அந்த வாய்ஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, என்னை கொல்ல சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு நான் தான் தேவைப்பட்டேன், எங்கள் அம்மா கிடையாது. ஏன்னா நான் ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த லேடிக்கிட்ட அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ சீனில். அது இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியில் இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்த பேஷண்ட்ஸை பற்றி தனியாக வந்து ரெக்கார்ட்ஸ் ஒரு ரூமில் இருக்க போல் இருக்கு. அந்த ரூமில் போய் நான் ரெக்கார்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்க போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு இன்சார்ஜ் சிஸ்டர்கிட்ட. பட் அவங்க விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க, அதுக்கெலாம் அவங்களுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்கிறதுலே ஒரு மூத்த சிஸ்டர் ஒருத்தவங்க இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட தான் போகிறாங்க. இவன் எப்படி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம், எல்லாரும் சொன்னாங்க இவன் அந்த கிளாஸில் இருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அது தப்பு இல்லையா, லேடிஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவே அவர் சொல்கிறார், அவள் ஒன்றும் ஃபுல்லாகலாம் அட்டன் பண்ணுறது கிடையாது, சும்மா நடுவில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தா அவ்வளோதான், நான் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் அப்படின்லாம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் அமைச்சிடறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார், தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டுமே இப்போ என்ன இருக்கிறதுனால அப்படின்னு உடனே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் அவளை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு பேஷண்ட்டுக்கு போய் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரோட வயசான தாத்தா, அந்த ரூமில் ஸ்பீக்கர் இருக்குது, அதில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு, ஒரு மாதிரி ஹம் பண்ணுறாரு. இந்த ஹம்மிங் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பண்ணுவாங்க, ஹீரோயினோட அம்மா. அதே வாய்ஸு அந்த ஸ்பீக்கர்லேயும் கேட்குது. தொடச்சிக்கிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவர் முதுகெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது, டக்குன்னு பயந்து எந்திரிச்சு வெளியே போகிறதுக்காக கதவை திறக்கிறாங்க, கதவு திறக்க மாட்டேங்குது. அவர் கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து நிப்பறம் பாருங்க, இவங்க அலறிடுறாங்க. அவர் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு, டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடாரு. இதெல்லாம் நடக்கிற இந்த விஷயத்த ஒரு டேப்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இங்கே இருக்கிற பெரிய ஃபாதர். அப்போ அந்த ரூமில் இவர் கூட அந்த மூத்த சிஸ்டரும் அந்த ப்ரொஃபஸரும் இருக்காங்க. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இனிமேல் இவளை நம்ம இங்கே வச்சக்கூடாது, இருந்தால் அவள் உயிர் காப்பாத்தாயிடும். அவள் ஒரு சர்ச்சிலேருந்து வந்தா இல்லையா, அந்த சர்ச்சுக்கே அவளை திருப்பி அமைச்சிடலாம், ஒரு கான்வென்ட் அங்கேயே அமைச்சிடலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார், வேண்டாம் அவளை அமைச்சா மட்டும் இதெல்லாம் சரியாயிடுமா, அப்படிலாம் அனுப்ப வேண்டாம். எனக்கு என்ன தோணுதுன்னா நான் அவளுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், பேய் விட்டுறதை பற்றி அவள் தெரிஞ்சுக்கிட்டானா அவளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ட்டு அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயின் அந்த கிளாஸுக்கு வந்துடுறாங்க. வந்த அன்னைக்கே பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு, நம்ம போக போறது ரொம்பவே டேஞ்சரஸான இடம்னு சொல்லி தான் அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டு போறாரு. அங்கே இறந்து போன சில ஃபாதர்ஸ் ஃபோட்டோலாம் வச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு நடந்து போகும்போது ப்ரொஃபஸர் சொல்றாரு, இங்கே புதுசாக ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு இவங்களுக்கு மனநோய் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களை அந்த டாக்டராலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால இங்கே நம்ம கிட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த நேட்டலி. இங்கே உள்ளே போகிறதுக்கு ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, யாருன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இன்னொரு ஒரு ஆள் ஒருத்தர். இவங்ககிட்ட சொல்கிறாங்க, அந்த பேய் அந்த சாத்தான் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும், ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே அனுப்புகிறாங்க. ஒரு ப்ராக்டிகல்ஸ் மாதிரி உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கண்ணாடி மூலமாக வெளில நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் ப்ரொஃபஸர் மீது எல்லாரும். வெளியில் இருக்கிறது பார்க்கும்போது தான் உள்ளே நடக்கிறது தெரியும், உள்ளே இருந்து பார்த்தா அங்கே வெறும் கண்ணாடி இருக்கிறது தான் தெரியுமே தவிர வெளியில் யார் நிற்கிறாங்கலாம் தெரியாது. உள்ளே போனவங்க அந்த பொண்ணு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கு, ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ப்ரே பண்ணோடனே திரும்பி இவங்களை பார்த்து காதை மூடிக்குது, அவங்க ஹோலி வாட்டரை தெளிப்பாங்களாம் பாருங்க, அது அப்படியே செவுத்து மேலே ஏறி போய் நின்றுக்கிட்டு இருக்கு. நின்றுட்டு இந்த ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து ஏதோ ஸ்பானிஷில் சொல்லுது, அவர் ஸ்பானிஷ் போலிருக்கு. அவரை பார்த்து சொன்னோடனே அவர் ஷாக் ஆகுறாரு, அது அப்படியே டக்குன்னு கீழே வருது. கீழே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீரோயின் நிற்கிறாங்க இல்லையா அந்த கண்ணாடியை நோக்கி போகுது, கரெக்டாக ஹீரோயினே பார்க்குது, பார்த்துக்கிட்டு அது கண்ணில் கை வைக்குது, அது கைக்குள்ளேருந்து புழுவாக வருது ஒரு மாதிரி. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது கை எடுத்து சட்டுன்னு அப்படியே அந்த கண்ணாடியில் அடித்து ஹீரோயினே ஒரு மாதிரி பார்க்குது. இப்போ நம்ம ப்ரொஃபஸர் உள்ளே போயிடுறாரு, உள்ளே போயிட்டுருக்காரு. அதை அவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் கடையில் போய் ஒளிஞ்சிக்குது, கட்டில் கடையில் ஒளிஞ்சது சட்டுன்னு அவரையும் பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுது கட்டில் கடையிலேருந்தே. அப்போது அவருக்கு அடிபட்டுருது. அந்த சைடு பார்த்தா அது ஒரு மாதிரி கொடூரமாக எந்திரிச்சு நிற்கவே இதை பார்த்துட்டு ஹீரோயின் டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே வந்தவங்க லைட்டாக அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, நேட்டலி நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ வா வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தானாக இருக்கிற அந்த நேட்டலியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு அப்படியே ஜெர்க் ஆகி நார்மலாக மாறுது,
மாறிக்கிட்டே அப்படியே கீழே விழுமா பாருங்க, அது வாய்க்குள்ள அதோட முடி அவ்வளவும் போகுது. அப்படி முடி போய்கிட்டு இருக்கவே நம்ம ப்ரொஃபஸரும் ஹீரோயினும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபாஸ்ட்டா. அந்த மீதி ரெண்டு பேரும் அந்த முடியை வாயிலிருந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சட்டுன்னு அந்த பொண்ணு வாய்க்குள்ள இருந்து ஒரு கை வருமா பாருங்க, அப்படியே அந்த முடியை வெளியில தூக்கி போட்டு மறுபடியும் உள்ள போய்க்குது அந்த கை. டக்குன்னு அந்த பொண்ணு நார்மல் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் பார்த்துட்டு சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்கவே இங்க அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கீழே சில டிராயிங்ஸை பார்க்குறாரு. அந்த பொண்ணை வரைஞ்ச டிராயிங்ஸ், அதில் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கு. அடுத்த சீனில் அந்த ஃப்ரெண்டு ஹீரோயினு இன்னொரு ஒரு ஃபாதர் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏய் உள்ள நீ என்னப்பா பண்ண, செமையாக பண்ணிட்டு அந்த பொண்ணு கூடலாம் பேசினே நல்லா அப்படின்லாம் அவர் கேட்டுட்ருக்காரு. அதோட அவர் சொல்கிறார், இந்த இன்றைக்கி நம்ம பண்ணோம்ல அதில் எனக்கு ஒரு டிராயிங் கிடச்சிது, அது வந்து எனக்கு சம்மந்தமான டிராயிங்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்கவே அவர் சொல்கிறார், என் தங்கச்சியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி யாரும் ரேப் பண்ணிட்டாங்க, அதில் அவள் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிட்டா, அதோட அந்த குழந்தை இறந்தும் போச்சு, அதுலேருந்து அவள் பே பிடிச்ச மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த நாட்டிலே வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ரூமுக்கு வெளியே அதை வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த ரூமில் பார்த்தா ஒரு ஸ்ட்ரெச்சரில் யாரும் பெட்ஷீட்டை போட்டு ஃபுல்லாக படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. யாரோட அப்படின்னு கிட்ட போய் பெட்ஷீட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா உடனே புரியலையும் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம், திரும்பி பார்த்தா திரும்பி அந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது யாரையுமே காணும். இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வாயை வந்து யாரோ பிடிக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. இதை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க தூக்கத்தில் எந்திக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு கனவு. நேட்டலியை வேற ஒரு ரூமில் வச்சிருக்காங்க. அங்கே போய்ட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த பொண்ணும் சொல்லுது, எனக்கும் ஒரு வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க போகுது. ஹீரோயின் அந்த நேட்டலியை பற்றி இப்போ ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு மறுபடியும் எக்ஸாசிசம் நம்ம பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணுவோம், அவளை அப்சர்வ் பண்ணுவோம், வேறு இன்னும் அவள் ஏதாவது காமிச்சா சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அவளை வந்து நம்ம வேட்டிக்கனுக்கு கூப்பிட்டு போயிடணும், இங்கே வச்சு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னா அவள் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவே, ஆமாம் மேபி அவள் காப்பாற்றவும் படலாம், நீ கவலைப்படாத, நான் ஏதாச்சும் பண்ணுமா, நான் ஏதாவது பண்ணுறேனே, எனக்கு அவள் கூட பேச முடியுது அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை இல்லை எக்ஸாசிசம் வந்து ரொம்பவே நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையாது, இப்போ அவள் இருக்கிற ஸ்டேஜுக்கு உன்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் பண்ணணும், நீ போய் அவளுக்காண்டி ப்ரே பண்ண போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அந்த லைப்ரரிக்கு தான் போகிறாங்க. இப்போது அவங்க ஃப்ரெண்டை வச்சு அங்கேருந்து இன்சார்ஜை வெளில கூட்டு போக வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பேஷண்ட் ரெக்கார்ட்ஸை கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இருந்த பேஷண்ட்ஸில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று செத்துட்டாங்க இல்லைனா வேட்டிக்கனுக்கு அமிச்சிட்டாங்க அப்படின்னே வருது. அப்படி கேஸஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கொடூரமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஷண்ட், லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்த ஒரு பேஷண்ட்டை மட்டும் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பேஷண்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குது, ஒரு லேடி அதை போட்டு பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு அந்த லேடிக்கிட்ட, உங்களுக்கு சரியாயிடுச்சு, உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மூக்குலேருந்து ஒரு பகுதி எடுக்கிறாங்க, அது அப்படியே கையோடு வந்துடுது. இன்னுமே நான் வந்து அப்படி தான் இருக்கேன், என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இருந்த கில்ட் கான்ஷியஸ் அதாவது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுது, நான் இன்னும் அதுலேருந்து வெளியிலலாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்கள துரத்துற மாதிரியும் அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்றதும் இங்கே தெரிய வருது. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த நேட்டலியை பார்க்கலான்னு போகிறாங்க. ஆனால் ஆக்சஸ் கார்டு போட்டால் கதவு ஓப்பன் ஆகல. அப்போ அங்கே போகிற சிஸ்டர் சொல்கிறாங்க, மேபி வந்து அவளை வேட்டிக்கனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால உள்ளே யாரும் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த சிஸ்டர். இதை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவளை வேட்டிக்கனுக்கு அனுப்பாதீங்க, நான் ஏதாச்சும் பண்ண பார்க்குறேன், எனக்கு அவளோட ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தோணுது, நான் போய் அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தேன், இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட் வந்து ஒருத்தங்களை காப்பாற்றிருக்காங்க, அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சினால தான் அந்த சாத்தான் வந்து அவங்களை பிடிச்சிக்கிட்டதாகவும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் இருந்தான்னு பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணலாம், நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படிலாம் இவங்க சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த குட்டி பொண்ணுக்குள்ளே என்ன குற்ற உணர்ச்சி இருக்க போகுது, இதெல்லாம் சரி வராது, நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது, பேசாமல் போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். அவங்க போயிடுறாங்க வேறு வழி இல்லாமல். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லவே அவர் ஒரு வழி சொல்கிறார், ஆக்சுவலி அவர் தங்கச்சிக்கும் போய் பிடிச்சிருக்கும் இல்லையா, அவங்க தங்கச்சி இங்கே அட்மிட் பண்ணலான்னு பார்த்தா அட்மிட் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க தங்கச்சி ப்ரெக்னென்ட் ஆனது உண்மை, ஆனால் அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு பாவமாக்கிறது இங்கே அட்மிட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதை அவர் சொல்லிட்டு இருப்பார், அப்போது என் தங்கச்சியை நீ குணப்படுத்த ட்ரை பண்ண, அதை ஒரு ப்ரூஃபாக இங்கே காமிச்சு இந்த பொண்ணையும் நம்ம குணப்படுத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டு கூட்டு போகிறாரு, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க தங்கச்சி மூணு நாளாக தூங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணை போய் தொட்டு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின், அது அப்படியே சட்டுன்னு முழிக்குது, வயத்தை போட்டு ஒரு மாதிரி பராண்டிக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே என்னென்னு பார்த்தா வயத்தெல்லாம் கூடு கூட இருக்குது. அப்படி அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது அது கத்த ஆரம்பிக்குது, வயிறு பெருசாக ஆரம்பிக்குது, ப்ரெக்னென்ட் லேடிக்கு இருக்கும்ல அந்த மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாத்தான் சொல்லுது, அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற சாத்தான் சொல்ல ஆரம்பிக்குது, நீயும் என்ன மாதிரி தான் இருந்தேன், அட்லீஸ்ட் என் குழந்தையோட அப்பா யாருனாவது எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னை பார்த்து ஒரு மாதிரி சொல்லவே அவங்களும் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. மறுபடியும் பயங்கரமாக ப்ரே பண்ணுறாங்க, அந்த பொண்ணு அப்படியே நார்மல் ஆகிடுது, அந்த சாத்தான் அப்படியே காணாமலே போயிடுது, வயிறுமே மறுபடியும் ஃப்ளாட் ஆகிடுச்சு. இவங்க இதை பார்த்துட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அடுத்த சீனில் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க,
அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி என்ன சொல்லிட்டு இருந்தது இப்போதான் நமக்கு புரியுது. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அம்மா செத்ததுக்கப்புறம் என் கேரக்டர்லாம் சரியில்லாமல் போயிடுச்சு, நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், அந்த குழந்தைக்கு அப்பா யாருனே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர் வந்து என்னை கண்டெடுத்து அவங்க சர்ச்சிலே வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் எனக்கு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைய எனக்கு வயசு கம்மிங்கிறதுனால அடாப்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க, தத்தெடுக்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த மூத்த சிஸ்டர் இருந்தாங்களே அவங்க ஹீரோயின் எங்கேயோ கூட்டு போகிறாங்க. அந்த ரூமில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அந்த பெரிய ஃபாதர், நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, அதோட நம்ம ப்ரொஃபஸர் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் அழுதுகிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த பெரிய ஃபாதர் சொல்கிறார், நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நேற்று நீ போய் பண்ணிய ஒரு எக்ஸாசிசம் அந்த பொண்ணு அதுக்கப்புறமா சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவே ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறார், நீ பண்ணது எக்ஸாசிசம்னு நினச்ச அந்த சாத்தான் வந்து அப்போ மறைஞ்சிருச்சு, ஆனால் திரும்பி வந்திருக்கு, திரும்பி தோன்றிருக்கு, அதனால அவன் சூசைட் பண்ணி செத்துட்டான். நீங்கள் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு, இது சர்ச்சுக்கு அகேன்ஸ்டானது அப்படிலாம் சொல்லி அவங்க திட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் பண்ண தப்பு தான் ஒத்துக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அவள் எதுவுமே பண்ணல, நான் தான் அவளை கூட்டிகிட்டு போனலாம் சொல்லி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் திரும்பி நான் வந்து சர்ச்சுக்கே போயிடுறேன், இங்கே நான் இருக்கக்கூடாது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க இருந்து அந்த கான்வென்ட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே அவங்கள பார்க்குறதுக்கு அந்த லேடி டாக்டர் வராங்க. நீ போனதுக்கப்புறம் சில அதிசயம் நடந்ததுமா, நேட்டிலே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அவள் சரியாயிட்டா, அதனால் இன்னைக்கு காலையில் அவங்க அம்மாவோட நாங்கள் அவளை அனுப்பிச்சு வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். ஸோ நீ பண்ண எக்ஸாசிசமில் ஏதோ ஒரு நல்லதும் இருக்க தான் செய்யுது, நீ வந்து கவலைப்படாத, சில கேசஸ் வந்து தவறாக முடியறதில்ல, நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, நீ போனதுக்கப்புறம் காலேஜில் சில விஷயங்கள்லாம் மறுபடியும் நடந்தது அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தா நேட்டலிக்கு மறுபடியும் பேய் பிடிச்சி அவளை வந்து அட்மிட் பண்ண வந்திருக்காங்க. அப்படி அவளை கூட்டிகிட்டு வந்த ஆம்புலன்ஸை திறந்து பார்த்தா எல்லாருமே அவளை செத்து கிடக்குறாங்க, அதோட ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு. இதை வந்து ஏன் என்கிட்ட சொல்லிட்டுருக்க, அவளை யாராச்சும் காப்பாற்றுவாங்க, என்னை விட நான் தான் எதுக்குமே லாய்க்கு இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நீ அப்படிலாம் நினைக்காத, அவளை வந்து ரொம்பவே டீப்பாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, யார் கண்ணிலையும் படாமல், அவளை வேட்டிக்கான கூப்பிட்டு போவாங்களா இல்லை அங்கேயே சாக விடுவாங்களான்னு கூட தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதை ஏன் சொல்கிற அப்படின்னு உடனே அவர் ஒரு ஜபமாலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று எடுத்து இப்போ ஹீரோயின் கையில் கொடுக்குறாரு. இதை நேட்டலி உன் கையில் கொடுக்க சொன்னான் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, கண்ணில் தண்ணி வருது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, என் குழந்தைய நான் அடாப்ஷனுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை கையில் போட்டு விட்ட ஜபமாலை தான் இது, இது வந்து இந்த சர்ச்சுக்கு நான் வரும்போது எனக்கு கொடுத்தாங்க முதல்ல, அது எப்படி அவகிட்ட, அப்போ அவ தான் என் பொண்ணு அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. என் பொண்ணை காப்பாற்ற நான் கண்டிப்பாக வருவேன், ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு நடந்த அதே அந்த சாத்தான் தான் அந்த வேலையை பார்க்குது இப்போ இந்த பொண்ணுக்கிட்டையும். இவங்க இப்போ அதை புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன சாகரிக்கு தான் என் பொண்ணு மூலமாக வந்திருக்கு, ஆனால் நான் காப்பாற்றுவேன், என் பொண்ணை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டீரியராக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா ரெண்டு ஃபாதர்ஸ் நின்று எப்பவுமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவர் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவர் போல, அவர் சொல்கிறார், நீங்கள் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே உள்ள நேட்டலி சொல்கிறான், உன்னை வர வைக்கதான் நான் இதெல்லாம் பண்ணேன், வந்துட்டியா அப்படின்ட்டு டக்குனு ஒரு மாதிரி பார்க்குமா பாருங்கள், எல்லாரும் திருச்சு போய் விளையாடுறாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோயினும் போயிட்டு பார்க்குறாங்க, அந்த வீழ்ந்த ஒருத்தர் இறந்துட்டார். இதை பார்த்துக்கிட்டே மறுபடியும் இங்கே வந்து பார்த்தா நேட்டலி வந்து நின்று இப்போ பேசிகிட்ருக்கு அந்த சாத்தான். எனக்கு தெரியும் உங்கள் அம்மா ஏன் செத்தாங்கன்னு தெரியும் அப்படின்னு ஒன்று ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், மறுபடியும் அவங்க அம்மா செத்து கிடக்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்க அம்மா இவங்களை காப்பாற்றுறதுக்கு வேண்டி தான் சூசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அதுக்கடுத்து அப்படி பேசிக்கிட்டே அந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிக்குமா பாருங்கள், அப்படியே அந்த பேய் வந்து இப்போ ஹீரோயின் உடம்புல வந்துருச்சு, நேட்டலி கீழே விழுந்துடுறான். இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது, நேட்டலியை தூக்கிட்டு வந்துடுறாரு கடகடனு. அங்கே ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருச்சு இல்லையா, அவங்க அப்படியே அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் நேட்டலியை கூட்டிகிட்டு வந்து நீ பத்திரமாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கோ அப்படின்ட்டு ஒரு கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் திறக்க முடியல, லேசாக ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் வழியாக அமைச்சிடறாரு, வேறு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இப்போ ஹீரோயினை தேடிட்டு வரலான்னு பார்த்தா அங்கே அவங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்போது அந்த நேட்டலியை விட்டு இடத்துல நிற்கிறாங்க, அதாவது அந்த கதவுக்கு அந்த பக்கம். இவரால் கதவை திறக்க முடியல, நேட்டலியை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கத்துறாரு இவர். ஆனால் ஹீரோயின் நேட்டலியை போய் தேடி தூக்கிடுறாங்க. அப்படி தூக்கிட்டு அந்த பொண்ணை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குளமா இருக்குது அதில் முக்க போகிறாங்க தண்ணிக்குள்ளே. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, ஆனி ஆனின்ட்டு ஹீரோயினோட அம்மா வாய்ஸ். இதை கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ரியலைஸ் ஆகுது, அந்த சாத்தான் வந்து மறையுது ஒரு நிமிஷம். அப்போ தான் நமக்கே புரியுது, இதுக்கு முன்னாடி சீன்ஸ்லலாம் கூட அவங்க அம்மா கூப்பிட்ட வாய்ஸ் கேட்கும், ஆக்சுவலி அவங்க அம்மா அவங்கள காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ கூட சொல்கிறாங்க, அவங்கள ஒன்றும் பண்ணிடாத, விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டக்குன்னு ஹீரோயின் விட்டுடுறாங்க, விட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாத்தானை தானே அவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷத்தன்மை வெளியில் வரப்பாக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக வளையிறாங்க. அவங்க கையில் சிலுவை தொங்கிட்டு இருக்கும், அதை கஷ்டப்பட்டு எடுத்து அவங்க நெத்தியில் வைக்கிறாங்க, அப்படியே தண்ணிக்குள்ளே விழுறாங்க, அப்படியே விழுந்துடுறாங்க. அந்த சாத்தான் வந்து அங்கேருந்து மறையுது போல இருக்கு, தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி கொதிக்குது. இதை வந்து கதவை திறந்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாரு. அப்படியே அவர் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாரு. அடுத்த சீனில் பார்த்தா ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்காங்க, அந்த குட்டி பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கு, நான் அவங்களை மறக்கவே மாட்டேன், இங்கே நடந்தது எதையுமே மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கு. இல்லை நீ எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு ஒன்று ஒரு டிராயிங்கை மட்டும் கொடுத்துக்கிட்டு நான் உங்களை மட்டும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு தத்தெடுத்து ஒருத்தங்க வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட போகிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த பெரிய ஃபாதர் சிஸ்டரு அப்புறமா நம்ம ப்ரொஃபஸர். உங்கள் திறமை ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால உங்களை வேட்டிக்கனுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அங்கே போயிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம், அங்கே நல்லாவே சொல்லி தருவாங்கன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபஸரை பார்த்து பாய் சொல்லிட்டு போகலான்னு வராங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், உனக்கு அந்த சாத்தானை தெரியும், ஆனால் அந்த சாத்தானுக்கும் உன்னை இப்போ தெரியும், அதனால் பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் டாக்ஸியில் போயிட்டுருக்காங்க, டாக்ஸி ஒரு டிராஃபிக்கில் நிற்கிது. அப்போ அங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரே ஒரு லேடி மட்டும் இவங்களை பார்த்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. சட்டுன்னு திரும்பி அந்த டாக்ஸி டிரைவரை பார்க்குறாங்க, அவனும் ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். இங்கே திரும்பி பார்த்தா அந்த லேடி இவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துருது. இந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் இவங்களை பார்த்து கத்திக்கிட்டே வரான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்க கையில் இருக்கிற சிலுவை எடுத்துடுறாங்க. இதோட இந்த படம் இங்கே முடியுது. என்ன மக்களே, இன்னைக்கு படம் எப்படி போச்சு? பயங்கர ஹாரராக இருந்ததான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நோட் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் பிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பை.